எல்லாருக்கும் வணக்கம். தியேட்டர் வீடியோ பண்ணி பண்ணி கொஞ்சம் போர் அடிச்சிச்சு, சரி வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம்னு நினச்சி இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். நாங்கள் இப்போது சென்னை சென்ட்ரலுக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம், ஏன் வந்துடும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். சென்னை சென்ட்ரலில் என்ட்ரு ஆன உடனே பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 நம்ம வந்தே பாரத் ட்ரெயினை பார்த்தோம். அப்படியே அதை பார்த்தோன்னா வீடியோ எடுக்க முடியாமல் மனசே வரல. அதனால தான் அதை கவர் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குன்னு பார்க்க போயிருந்தோம். நம்ம போகிறது வெஸ்ட் கோஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அது வந்து பிளாட்ஃபார்ம் 9 இருந்தது. ஒரு உண்மையை சொன்னால் நம்ப மாட்டீங்க, இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் ட்ரெயினில் போனதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டாக நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறேன். அதனால் நம்ம இருக்கிற ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் 9 நோக்கி போயிட்டு இருந்தோம். சரி, நம்ம ஃபஸ்ட்டாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம் சொல்லிட்டு தான் இந்த விளாக் பண்ணலான்ற ஐடியாவே எனக்கு வந்தது. அப்படியே பிளாட்ஃபார்ம் நம்பர் 9 போயிட்டுருக்கும் போதுவே நம்மளோட ட்ரெயின் வெஸ்ட் கோஸ்ட் ட்ரெயின் வந்து அங்கே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ரெடியாக இருந்தது. நாங்கள் வந்து எங்களுக்கு 1:30 தான் ட்ரெயின், ஆனால் நாங்கள் வந்து 12 சென்ட்ரல் ரீச் ஆகிட்டோம். இந்த வெஸ்ட் கோஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரலேருந்து மங்களூர் சென்ட்ரல் வரைக்கும் போகுது. நம்ம வந்து சென்னை சென்ட்ரலேருந்து சங்ககிரி துர்க்குன்ற ஸ்டாப்பில் இறங்க போகிறோம். இந்த சங்ககிரி துர்க்குன்ற ஸ்டாப்பு சேலத்துக்கு அடுத்து வர ஸ்டாப்னே சொல்லலாம். இந்த ஸ்டாப்பில் என் சம்மந்தமே நம்ம இறங்கணும் சொல்லிவிட்டு நீங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி, ட்ரெயினை சுற்றி பார்க்கணும் சொல்லிட்டு ட்ரெயின்குள்ளே என்ட்ரானேன். ட்ரெயினில் எடுத்த உடனே ரெஸ்ட் ரூம் தான் கண்ணில்பட்டது. உண்மையிலே சொல்கிறேன், இந்த ட்ரெயினில் ரெஸ்ட் ரூம் உண்மையிலே பக்காவாக க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருந்தானே சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்மளோட கோச்சை தேடி, அதாவது நம்மளோட சீட்டை தேடி போக ஆரம்பித்தோம். ஒரு வழியாக நம்ம சீட்டையும் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம உட்காந்த கொஞ்ச நேரத்துலேயே ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஷார்ப்பாக 1:15 ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் லஞ்சுக்கு ஃபுட்டு எதுவுமே வாங்கலை. அதனால் ஐஆர்சிடிசியோட ஃபுட் கேட்டரிங் ஆப்பில் தான் நான் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதாவது நான் பெரம்பூரில் ஆர்டர் பண்ண ஃபுட்டு அவங்க வந்து நம்மளுக்கு காட்பாடியில் வந்து ஃபுட்டை டெலிவரி பண்ணாங்க. ட்ரெயின் சாப்பாடு அவ்வளோ நல்லா இல்லைன்னு நிறைய வீடியோஸில் பார்த்தேன். அதனால தான் நான் வந்து அந்த ஆப்பில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். ஒரு வழியாக நாங்கள் ஒரு 7:20 போல் சங்ககிரி துர்க்கு ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். அது ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து திருச்செங்கோடுக்கு அங்கே இருக்கிற டவுன் பஸ்லேருந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். திருச்செங்கோடுக்கு கரெக்டாக 20 அந்த டவுன் பஸ்லேருந்து திருச்செங்கோடு பஸ் ஸ்டாப்புக்கு ரீச் ஆகிட்டோம். உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த திருச்செங்கோடு பஸ் ஸ்டாப்பை உண்மையிலே பக்காவாக க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க சொல்லலாம். ஆனால் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ஒரு இங்கேருந்து ஒரு 2 இருக்கும். அதனால் ஒரு ஆட்டோ பிடிச்சி நம்ம போக இடத்துக்கு கிளம்பணும். ஒரு 5 ட்ராவல்லையே நம்ம போக வேண்டிய இடம் வந்திருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் அந்த பேனரில் பார்த்துருப்பீங்க, அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆமாம், நம்ம புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்க, அதாவது திருச்செங்கோட்டில் புதுசாக ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்க வெற்றி மலர் அரசன் தியேட்டருக்கு தான் வந்திருக்கோம். அந்த லோகோவை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது யாரோட தியேட்டர்ன்னு. ஆமாம், நம்ம குரோம்பேட்டையில் இருக்க ஃபேமஸான வெற்றி தியேட்டரோட இன்னொரு பிரான்ச்சு தான் இந்த புதுசாக ஓப்பன் பண்ண வெற்றி மலரரசன் தான். இந்த வெற்றி மலரரசனை பற்றி ஃபுல் வீடியோ கூடிய சீக்கிரமே நம்ம சேனலில் வரும். அதுக்கு முன்னாடி இதோட இன்டர்வியூ கிளிப்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம எந்த ட்ரெயினில் நம்ம சென்னைக்கு ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். வழக்கம் நைட்டு அந்த வெற்றி மலரசனை படம் பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை மதியானம் நம்ம திருச்செங்கோடுலேருந்து ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறங்கணும். அந்த ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஈரோடு ஜங்ஷன் போகிறதுக்கு ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சி கரெக்டாக ஒரு 10 அந்த ஈரோடு ரயில்வே ஜங்ஷனுக்கு நாங்கள் போயிட்டு சேர்ந்துட்டோம். எங்களுக்கு இந்த ஈரோடு ஜங்ஷன்லேருந்து 4:30 தான் ட்ரெயின். அதனால் நாங்கள் 3:00 இங்கே வந்துட்டோம். ஒரு 1 அந்த ஈரோடு ஜங்ஷனில் வெயிட் பண்ணுறதுக்கு வெயிட்டிங் லான்ச்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கரெக்டாக 4:30 நம்ம போக வேண்டிய சதாப்தி எக்ஸ்பிரஸ் வந்து சேர்ந்தது. அந்த சதாப்தி எக்ஸ்பிரஸில் மொத்தமாகவே 10 தான் இருந்தது. அந்த 10 இந்த சதாப்தி எக்ஸ்பிரஸில் ஏசி கோச்சாக தான் இருந்தது. ஏசி பொறுத்த வரைக்கும் ஏசி ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். அங்கே ட்ரெயினில் ஏறி உட்காந்த கொஞ்ச நேரத்துலேயே ட்ரெயினும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ட்ரெயினும் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் புக் பண்ணும் போதோ ஃபுட் இல்லாமல் டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன். அதனால் நாங்கள் போயிட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணோம்.
அதாவது ஒரு பெர் ஹெட்டுக்கு 170 ரூபா நான்வெஜ் மீல்ஸு இவங்க சார்ஜ் பண்ணாங்க. சும்மா சொல்லக்கூடாது, இந்த ட்ரெயினில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினை க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஜோலார்பட்டியில் நம்மளுக்கு தேவையான ஃபுட்டு வந்தது. அந்த ஃபுட்டில் ஒரு சாம்பாரும் ஒரு 3 மீடியம் பீஸ் போட்ட சிக்கன் கிரேவியும் அது கூடவே அந்த பருப்பு தாலும் கொடுத்துருந்தாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் மெயின் கோர்ஸாக ஜீரா ரைஸும் அந்த ஜீரா ரைஸ் கூடவே 2 சப்பாத்தியும் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தயிர் ஊறுகான்னு நிறையவே கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம். அந்த ஃபுட்டை சாப்பிட்டு ஜோலார்பேட்டில் தூங்கினவன் கரெக்டாக சென்ட்ரலில் வந்து தான் எழுந்தேன். அதாவது ஒரு 10 நிமிஷம் டிலேயில் சென்ட்ரலில் வந்து ரீச் ஆயிடுச்சு இந்த ட்ரெயின். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரெயின் விளாக். அதனால் இந்த ட்ரெயின் விளாக் இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வெற்றி மலரசம் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி.